ஹலோ ஹரிங்கவா அண்ணே, என்னடா கோயில் திருவிழாவில் தண்ணியை போட்டு ஆடிக்கிட்டு இருக்க? என் சொந்தக்காரன் இந்தக்காரையும் பார்த்தாங்கன்னா அதை சங்கடம் தானடா. தெரியாமல் பழகிடுச்சுண்ணே. ஏன்டா என்ன நீ டேய், நான் இன்றைக்கி சொல்கிறேன்டா, அனுபவத்தில் சொல்கிறேன். அண்ணனும் தண்ணி அடித்த வந்தேன், அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க உனக்கே தெரியும் தண்ணியை போட்டால் என்னென்ன பண்ணுவேன்னு. நான் சொல்கிறேன் கேளு, தண்ணி அடிக்கிறத அறவே விட்டுரு. ஏன்னா இன்றைக்கி நல்லா இருக்கும்டா தம்பி, அந்த வயசு போக போக தான் நமக்கு தெரியும். இன்றைக்கி நான் உன் வயசுலாம் தாண்டி வந்துட்டேன். ஸோ அந்த வயசு போக போக தான் நமக்கு வந்து, நான் இன்றைக்கி சொல்கிறேன், தண்ணி அடிக்கிறத விட்டுரு. ஜூஸ் கொஞ்சம் பண்ணேன் சரக்கடாது, தண்ணி அடிக்கிறத விட்டுரு. இன்றைக்கி நாங்கள் அனுபவத்தில் சொல்கிறோம், இன்றைக்கி வந்து தொட்ட தண்ணி இன்றைக்கி எங்களால் வந்து விட முடியுதா? ஒரு கோவம் வந்தால் டக்குன்னு இதுக்கு தான் போகுது மைண்டு, எல்லாமே இதுக்கு தான் போகுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், தண்ணி அடிக்கிறத அறவே விட்டுருங்க. ஏன், நான் தண்ணி நீங்கள் அடிக்கும்போது எனக்கு சொல்கிறதுக்கு வந்து ஆள் கிடையாது, இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து ஆள் இருக்குடா. ஸோ அதை வந்து புரிஞ்சு நடந்துக்குங்க சரியா? சொந்தக்காரன் தெரியாமல் இருக்க வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ரமேஷ் குடிப்பான் பார்த்தியா, நம்ம யாருக்குமே தெரியாது. சைலண்டாக லைட்டாக ஒரு கட்டிங்கை போட்டு போவேன், சொந்தக்காரன் எவ்வளவுமே தெரியாத அளவுக்கு அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் எல்லாம் திண்டுக்கு ஒரு ட்ரம்ஸ் எடுத்து போட்டு ஆடுறியா? ஏன்டா அப்படி பண்ணுறியா? போடா போடா, ஒழுங்காக இருந்துங்கடா, போடா போங்கடா. சார் குடிச்சே அழிகிறாங்களே, ம், நம்மள மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு பார்த்தா. என்னடா கிடைக்குமா கிடைக்காதாடா? ஏன்னா இதை கூட ஏ ஒரு நிமிஷம்டா, இப்போ கிடைக்குமா கிடைக்காதா மட்டும் சொல்லுங்கள். கிடைக்காதா? என்னதுண்ணே ஒரு நிமிஷம் தம்பி, கிடைக்காதா? அவனுங்கடா இவங்கிட்டே கேட்குறது, இவனுக்கே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். என்னதுண்ணே? ஒன்றும் இல்லை, கணேஷ் போயில் இருந்தால் கூடும். என்னண்ணே கணேஷ் போயில் இருந்தால் கூடும். ஏண்டா இன்னும் வந்து அதை போட்டுக்கிட்டு இருக்கியாடா நீ? ஏண்டா டென்ஷன் ஆனால் இதெல்லாம் விட்டுருங்கடா, விட்டுருங்கடா. என்னடா ஏன்டா அப்படி இருக்க? தண்ணி அடிக்கிற, சிகரெட் அடிக்கிற, இது கணேஷ் போயில் ஒரு கணேஷ் போயிலாம் போடாது, எக்குருக்குன்னு வரும்டா. நீ இன்றைக்கி நீ நினைக்கிற மாதிரி இல்லை. எதுக்கு நான் உனக்கு சொல்கிறேன்னா, எல்லாம் அனுபவத்தில் சொல்கிறேன். நீ பாக்கெட்டில் வச்சுருப்ப, செல்லு எடுப்ப, கணேஷ் போயில் கீழே விழுந்துடும், தாய் தகப்பையும் பார்த்துருவாங்க. சங்கட்டம் அதெல்லாம் மாட்டிருக்கல, நான் சும்மா கிடையாது. ஃபோனில் அதான் கேட்டுக்கிட்டு இருந்தேனே. சரி, அதான் கேட்டுகிட்டு இருந்தேன், கிடைக்கல. எனக்கு ஓன்ட்ட கேட்குறதே எனக்கு சங்கட்டம். ஏன் ஏஜுக்கு ஈக்குவலாக உள்ளவள்கிட்ட நான் கேட்கணும், நான் ஓன்ட கேட்குற அளவுக்கு வச்சிருப்பேன் நானே. சார் எனக்கு இப்போ சங்கடமாக போகுது. இது இதெல்லாம் போடாதீங்க, தயவு செய்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், போடாது. போட்டிங்கன்னா கையை கழுவுங்க, வீட்டில் பாக்கெட்டில் வச்சுக்கலாம், எடுக்கும்போது பார்த்துருங்க. எடுக்கிறா லவக்கணும் கணேஷ் போயில் விழுதுல விழுந்திருக்கா அந்த மாதிரி நிறையா பார்த்துருக்காங்களா? அடி விழுந்துருக்கு. ஆ, அடி விழுந்துருக்குல்ல. அப்புறம் எதுக்கு சொல்கிறேன், அனுபவத்தில் தான் சொல்கிறேன். இப்போ எனக்கு என் வயசில் வந்து இது உனக்கே தெரியும், இந்த எல்லாக்கு உனக்கே தெரியும். எத்தனை தடவை நான் சொல்கிறது, சொல்கிறதுக்கு வந்து ஆள் இல்லை உனக்கு. இப்போ நான் இருக்கேன், ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. ஆ சரியா, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மட்டும் அந்த பையனை கொடு, நீங்கள் வாங்கி நீ என்ன வாங்கிக்க. எந்த கடையில் கிடைக்குது? இந்த முக்கிய ஷேட்டு கடை. ஷேட்டு கடையா? அந்த ஷேட்டு கடையிலே வச்சுருக்கேன், ரொம்ப ஐட்டம் கொடுக்க மாட்டாங்கடா. இல்லை தெரிஞ்சாலும் மட்டும் கொடுப்பானோ, அஞ்சா கலர் துண்டு கட்டிட்டு போகணும். அப்படியா, துண்டு கட்டிட்டு போகணுமாடா? நான் போய் கேட்டேன், தரமாட்டேன்ட்டான். வேறு என்ன பழங்கணும் உனக்கு? இல்லைடா சரி விடு, சரி நீ கிளம்பி கிளம்பலாம் பார்த்துக்கிறேன். இன்னும் ரொம்ப ஐட்டம் கொடுக்க மாட்டேங்கிறானே. ஹலோ ரே, கிடச்சிச்சா? கிடச்சிடா. ஒன்றும்ல, அந்த சேட்டு கடை இருக்கும் என்ன தரமாட்டேன்னால, அவன் வச்சுருக்கான் உள்ள. ஏன்னா மஞ்சள் கலர் துண்டு கட்டிட்டு போனால் கொடுப்பானா? போய் கேஷுவலாக போய் கேட்டு வாங்குங்க, வாங்கி வாங்கி வாங்கி. ஆமாம், அரிதான் என்னடா அவங்ககிட்ட போய் கேட்குற மாதிரி சங்கடமாக போச்சுரு. பாவம், கெட்டு குட்டி வச்சோரா போகிறாங்கடா. சிகரெட் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, கணேஷ் போயிலே போடுறாங்க, நாசமாக போக போகிறாங்க. சார் ம், எங்கே அவன் என்ன ஆளக்கான? டேய் என்னடா வீட்டுக்கே விளையாமடா நைட்டு, அம்மா சொல்றாங்க. சரியான சண்டைனே. சண்டையா? ஆமா, நான் கோயில் திருவிழாவில் போன மஞ்சள் தண்ணி ஊற்ற போனோம்ல. சரி, பக்கத்து இருக்காங்க, ஓரா பேசி போய் அடிச்சு விட்டோம். நான் நாலு பேர், அவங்க ஏழு பேர் அடி ஓட விட்டோம்ல. எதுக்குடா அவங்க அவங்க ஊர்ல போய் சண்டை வச்சு மண்டை ஏறிடுச்சு? இப்ப வீட்டுல தெரிஞ்சு ஃபாரின் போக சொல்றாங்க. எனக்கு தெரியும், இப்படிதான் உனக்கு தெரியுமா? நான் ஏன் சிங்கப்பூர்ல இருந்தேன்? எதுக்கு ரெண்டு வருஷம் சிங்கப்பூர்ல இருந்தேன்? எதுக்கு அந்த கோயிலுக்கு போயிருந்தல? அங்கே சண்டை, கைகளை இதாகி போச்சு, வெட்டு குத்து அறுபா வரைக்கும் போயிடுச்சுடா, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆ, உனக்கு தான் தெரியுமா, அப்பயே தண்ணியை போடாமலே நான் ஒரு மாதிரி பேசுவேன். தண்ணி வேறு அன்றைக்கி போட்டுருந்தேன், போட்டு பெரிய தகராறு ஆகி போச்சு. இப்படி தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கனால தான் என்ன சிங்கப்பூருக்கு, என்னையை மட்டும் இல்லை ஏகப்பட்ட பேர் இப்படி தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சிங்கப்பூருக்கு அனுப்பிடுறாங்க. என்ன அனுப்பிடுவாங்களானே? ஃபாரின் அனுப்ப ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணாதீரா, இது வந்து ஒரு லெவலோட விட்டுருங்க. அன்னைக்கு கத்தி எடுத்தனா, இன்னைக்கு கத்தி கத்தி எதுவும் எடுக்காமல் இருக்கணும்னா என்ன காரணம்? நமக்கு தெரியும், வயசு தாண்டிடுச்சு. கத்தி எடுத்துட்டாங்கண்ணே, அப்புறம் சரி வீடு இன்னைக்கு எடுப்பேன், நாளைக்கு அதை பற்றி யோசிப்பேன். ஆஹா, சின்ன இந்த வயசில் இப்படிலாம் தெரிஞ்சிருக்கேன், சே இப்படிலாம் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தோணும்.
சும்பலாம் நம்ம அப்படி தான் உனைய கிரியேட் பண்ணி வைப்பாங்க. நம்ம சும்பலில் கெத்து கெத்துனே கிரியேட் பண்ணி வைப்பாங்க. சும்ப கும்பையெல்லாம் இங்கே மேட்ரு கிடையாது. சம்பாதிக்கிற வழியை பாருங்கடா, அனுபவத்தில் சொல்கிறேன். செயல் வரைக்கும் நான்லாம் போயிட்டு வந்திருக்கேன். விளையாட்டு கிடையாது, அதெல்லாம் லைஃப் போயிருந்தா. ஒரு கேஸ் வந்துருச்சுன்னா அப்புறம் நீ வந்து ஃபாரினுக்கு போக முடியாதா? என்னண்ணே அவங்கெல்லாம் ஒரு ஆள் நம்மளை பேசுகிறாயே, அப்புறம் என்னண்ணே? இதே தாண்டா அவங்க பேசுவாங்க. அவங்கெல்லாம் ஒரு ஆள் நம்மளை அடிக்க வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க பேசுவாங்க. இப்போ மாற்றி பேசிக்கிட்டே இருந்தால் எங்கடா போகிறது? சொல்கிறத கேளுங்கடா. ஃபாரினுக்கு தான் அனுப்ப பார்ப்பாங்க. சரி விடு, நேற்று இந்த கோயில் பக்கம் நீ இந்த கோயில் போயிருந்தீங்களா அந்த கோயில் போயிருந்தாங்க. ரொம்ப லைட்டாக அம்பல் தூட்டாங்க, நம்ம கூட யாருமே இல்லை. அவங்கள அடிக்க முடியல. இன்னைக்கு நைட்டு ஏதாவது பசங்களை கூட்டு வா. போட்டு தங்கி இழுத்து போய் இழுத்து ரெண்டு இழுத்து விட்டு பாருங்க. ஆமாம் ஆமாம், இழுக்கு ரெண்டு இழுப்பு இழுத்தியா. ஆனால் சண்டை சத்திரமும் மேக்ஸிமம் இறங்காத வேணாம். நான் இன்னைக்கு என்னோடய சூழ்நிலை உனக்கு கூப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு. என்னையோட நிறுத்திக்கிறேன். ம், கிளம்பு. ஆமாம், நான் வேறு நைட்டு வரணுமா? வேணாமா? நைட்டு வா, நைட்டு வா. அவங்களுக்கு கேட்கணும், நான் தனியாக இருந்தாலும் இது கேட்க முடியல. நான் இப்படி கற்றுக்கணும் தெரியுமில்ல? தனியாக இருக்கணும், சத்தமே இல்லையே, சத்தமே இல்லாமல் அரே அப்பிருப்பாங்க என்ன ஒரே அப்பா. நைட்டு வா, நைட்டு தான் வந்தேன். அப்போ நைட்டு பூரா வரலங்க, ஆத்தாடி இல்லாமல் போயிட்டா நினச்சேன். இன்னும் நைட்டு வேறு அந்த கோயிலுக்கு போகணும். அடிப்பாங்க. ஓ, வந்தாங்க. சண்டை சச்சரவனு போகாமல் ஏன்டா லைஃப்பை பாலாக்குறியடா லைஃப்பை.